இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சுகாதார துறையில இருந்து லேட்டஸ்டா வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்றதுக்கு அவங்க சில கிரிட்டீரியா சொல்லியிருக்காங்க, அதை ஃபுல்ஃபில் பண்ணவங்க மட்டுமே வந்து அதுக்கு அப்ளை பண்ணணும், மற்ற யாருமே இந்த ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணிடாதீங்க. அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து சொல்ல போறோம். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல சொல்ல போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஆண் பெண் இருபாலருமே இந்த ஜாப்புக்கு ட்ரை பண்ணலாம். மூன்று விதமான போஸ்டிங் இருக்கு. சீனியர் லேப் டெக்னீஷியன் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கு, மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங்கும் இருக்கு. இந்த மூன்று விதமான போஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து தற்பொழுது வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணலாம். எல்லா அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா 17/10/2022 அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து செப்பரேட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாப் இருக்கு, அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இதுக்கு வந்து டைப்பிங் வந்து தெரிஞ்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இங்கிலீஷ் அண்ட் தமிழில் நீங்கள் டைப் பண்ணும்பொழுது 40 words per minute அப்படிங்கிற ஸ்பீடில் நீங்கள் டைப் பண்ணணும். அந்த நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் பேசிக் நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கணும். எம்எஸ் ஆஃபீஸ், எக்ஸல், சிம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெயிண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் அந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். 12வது வகுப்பு முடிச்சுட்டு டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு 6 மாதம் கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். 1 மாதத்துக்கு 15,000 வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து சீனியர் லேப் டெக்னீஷியனுக்கும் வந்து வேகன்சி இருக்குது, 6 வேகன்சி இருக்குது. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க, டிப்ளமோ வந்து மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் பண்ணியிருந்தாலும் இல்லை வந்து பண்ணாமல் இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி மாஸ்டர் டிகிரிலையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கோர்ஸ்லேயே வந்து அட்வான்ஸ்டாக இருக்கிற கோர்ஸும் நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி இந்த கோர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரியில் பண்ணியிருந்தாலும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இவங்களுக்கு சேலரியாக வந்து 25,000 வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் மெடிக்கல் ஆஃபீஸரை பொறுத்தவரை எம்பிபிஎஸ் முடித்தவங்க, இந்த மாதிரி எம்டி முடித்தவங்களாம் வந்து அப்ளை பண்ணலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு 1 மாதத்துக்கு 60,000 சேலரி வந்து கிடைக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரை எதுவுமே கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சைடில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து சைடில் வந்து ஃபோட்டோ ஓட்டுறதுக்கு இடம் இருக்குது, அதில் வந்து ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. சிங்கிள் பேஜில் தான் இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்ளிகேஷன் ஃபார்மில் ஜஸ்ட் ஒரு 10 questions தான் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிவிட்டு ரிலவன்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் சைன் போட்டு அவங்க சொல்லிக்கக்கூடிய அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். இதில் முக்கியமான நிபந்தனை என்ன அப்படின்னா, இந்த ஜாப் பொறுத்தவரை வந்து இவங்க குறிப்பிட்ட மாவட்டம் சொல்லியிருக்காங்க, அந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். மற்ற யாராவது அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த ஜாப்புக்கு வந்து சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணணும். எந்த அட்ரஸுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஸ்டேட் டிபி செல், 2nd floor, Block 3, டிஎம்எஸ் கேம்பஸ், அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 606, இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்ப சொல்லியிருக்காங்க. 17/10/2022 அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க.